ஹாய், வெல்கம் டு ரித்திக் நேச்சர்ஸ் கே. நம்ம வந்து இன்னைக்கு தேங்காய் பால் சாதம் தான் செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸாகவும் இருக்கும் அண்ட் குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம். காலையில் என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிற அந்த டைமில் வந்துட்டு இது வந்து ஈஸியாக முடிகிற ஒரு லஞ்ச் பாக்ஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அந்த தேங்காய் பால் சாதம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதோட இந்த வெயில் காலத்தில் வந்துட்டு ஒரு 3 hours தான் வந்துட்டு இந்த தேங்காய் பால் சாதம் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெயில் அதிகமாக இருக்கிறதுனால அது சீக்கிரமாக கெட்டு போக சான்ஸ் இருக்குது. இப்போ ஒரு வேளை சமையலுக்கு மட்டும் அதை செஞ்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஹாய், இப்போ நம்ம சூப்பரான தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இது பெருசாக ஒன்றும் தோல் உரிக்கலை, லேசாக ஒன்று ரெண்டு தோல் உரிச்சு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 4-5 பூண்டு பல் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு இஞ்சி, அப்புறம் ஒரே ஒரு பிரியாணி இலை, சின்ன துண்டு பட்டை, நடுவில் வந்து என் பையன் தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கான், கொஞ்சம் கல்பாசி எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே ஆப்ஷனல் தான். இது வந்து தேங்காய் பால் சாதம் லைட்டாக பிரியாணி மாதிரி இருக்கும், அதனால தான் வந்து இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். இது மராத்தி மொக்குன்னு நினைக்கிறேன் இதோட பேர். இது ரெண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த பிரியாணி மாதிரி ஐட்டம்ஸ்க்கெலாம் வந்துட்டு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்புறம் 2 கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது நம்ம வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிக்கலாம். இது நல்லா அரைப்பட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சாதான் வந்துட்டு அந்த கொரகொரப்பு இல்லாமல் இருக்கும், இல்லைனா நம்ம சாப்பிடும்போது வாயில் வந்துட்டு அந்த அரைப்படாத பீசஸ்லாம் வாயில் வரும், நல்லா இருக்காது. இப்போ ஒரு குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு நார்மல் நம்ம குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பிரியாணி அரிசி தான் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். ஆயில் ஹீட்டான உடனே கொத்தமல்லி தழை ஆட் பண்ணியிருக்கிறேன். என்கிட்ட குக் பண்ணுற டைமில் புதினா லீவ்ஸ் இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணலை. உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து நம்ம வேறு எந்த மசாலாவுமே இதில் ஆட் பண்ண போகிறது கிடையாது. இது நல்லா வதங்கட்டும். இந்த மெத்தட் வந்து செஞ்சு பாருங்கள், இதே மாதிரி அளவில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. இது லேசாக வதங்கினா போதும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த மிக்சி கழுவுன தண்ணியோடையே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 5-8 நிமிஷம் வரைக்கும் வந்துட்டு கொதிக்கட்டும். அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. அப்போ தான் இதோட பச்சை வாசனை ஃபுல்லாக போகும். இப்போ ஒரு 5-6 நிமிஷம் வரைக்கும் ஆயிருக்குது. நம்மளுக்கு வதங்க வதங்கவே ஃபஸ்ட்டு பச்சை வாசனை வரும் இஞ்சி பூண்டோட, அதுக்கப்புறம் இந்த பிரியாணி ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். இப்படி தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அதை வதங்கிடுச்சா இல்லையான்னு. இப்போ வதங்கின உடனே நான் வந்து ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கிறேன். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி வந்து முளைக்கட்டுன பச்சை பட்டாணியும் ஒரே ஒரு கேரட் இருந்துச்சு அதையும் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை காய்கறி எதுவும் ஆட் பண்ணாமல் செஞ்சாலும் டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த காய்கறியில் எல்லாத்துலேயும் உப்பு இறங்கணுங்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதை நம்ம சாப்பிடும்போது அந்த காய்கறி வந்து சப்புன்னு இருக்கக்கூடாது, அதனால தான் வந்துட்டு உப்பு ஆட் பண்ணி நம்ம வதக்கிறது வேக வைக்கிறதுலாம் பண்ணுறோம். அந்த காய்கறிலையும் டேஸ்ட் இருக்கணும் இல்லையா, அதனால தான். அதில் டேஸ்ட் இறங்கணுங்கிறதுக்காக ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே நம்ம வதக்கிக்கலாம். வேறு நம்ம எந்த மசாலாவுமே ஆட் பண்ண தேவை கிடையாது. மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ஆட் பண்ணோம்னா வந்து கலர் மாறிடும், தேங்காய் பால் சாதம் மாதிரி இருக்காது. ஆல்ரெடி நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலாஸ்லாம் போட்டதுனாலே இது வந்து ஒரு பாதி பிரியாணி மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுக்கலாம்.
நான் வந்து இன்றைக்கி ஒரு அரை மூடி தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அரை மூடி தேங்காயை வந்துட்டு நம்ம துருவி பால் எடுத்திருக்கேன். ரெண்டு பால், அதாவது முத பால் எடுத்து ரெண்டாவது பால் எடுத்து ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம ரொம்ப கெட்டியாக ஊற்றணும் அப்படின்லாம் எந்த ஒரு அளவு கிடையாது. தண்ணி வந்துட்டு நீங்கள் எந்த அரிசி எடுக்கிறீங்களோ அந் நார்மலாக எவ்வளோ ஊற்றுவீங்களோ அதே அளவு தான். இப்போ தண்ணி வந்து இப்போ 4 டம்ளர் ஊற்றுறீங்கன்னா, இப்போ கேல்குலேட் பண்ணிக்கோங்க, 1 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றுறோம்னா அதுக்கு பேலன்ஸ் எவ்வளோ தண்ணி இருக்கோ அந்த மாதிரி பார்த்து ஊற்றிக்கோங்க. நான் வந்து பிரியாணி அரிசி வந்து 4 குட்டி டம்ளரில் 4 டம்ளர் எடுத்துருக்குறேன். அதுக்கு வந்து பெரிய டம்ளரில் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். சாரி, 3 டம்ளர்னால் 2 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிருக்கிறேன். ரொம்ப வித விதையாக வச்சா இங்கே பிடிக்காது, என் ஹஸ்பண்ட் பிடிக்காது. அதனால் கொஞ்சம் சாப்பாடு மாதிரி இருந்தால் தான் வந்துட்டு அவருக்கு பிடிக்கும். இந்த பிரியாணி ரைஸ் இந்த ஒட்டாமல் உதிரி உதிரியாக அந்த மாதிரி இருந்தால் அவருக்கு பிடிக்காது. நல்லா பாயில்டாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா தான் வைப்பேன். இன்னொன்று, நம்ம தண்ணி ரொம்ப கம்மியாக வைக்கும்போது அடி பிடிக்கிற சான்ஸ் இருக்குது. அப்புறம் அடி பிடிச்சிருச்சுன்னா நம்ம சமைச்ச சாப்பாடே வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் தண்ணி வந்து எப்பயுமே கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். குக்கர் இருந்தாலும் அதனால் தண்ணி வந்து இறுகிக்கும். நம்ம ரொம்ப பர்டிகுலராக அந்த மாதிரி வைக்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான், நம்ம ஊற வச்சிருந்த அரிசி ஆட் பண்ணிட்டோம். அரிசி வந்துட்டு பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து சமைக்கும்போது தான் வந்துட்டு ஊற வச்சேன். கிட்டத்தட்ட 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஊறி இருக்குது. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இது சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம். கொதி வரணும்னு அவசியம் இல்லை. சூடானதுக்கப்புறம் மூடி வச்சோம்னா இது வந்து கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும். சின்ன ட்ரிக்கு தான். 3 விசில் விட்டு எடுத்துருக்குறேன். இது வந்து நம்ம உடனே கிளறக்கூடாது. கிளறனா உடஞ்சிரும், சாப்பாடு குழஞ்ச மாதிரி ஆயிரும். நான் ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுருவேன். எப்பயுமே அப்படி தான் பண்ணுவேன். விட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சின்ன ஒரு கரண்டி வச்சுட்டு கிளறலாம். சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லஞ்ச் பாக்ஸ்க்கு ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். அண்ட் கிட்ஸோட கண்டிப்பாக ஃபேவரட்டாக தான் இருக்கும் இது. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்ட் இந்த மாதிரியான பர்ஃபெக்டான ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நம்ம ரித்விக் நேச்சர்ஸ் கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.